ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பருப்புரண்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பால் விட்டு நல்ல டேஸ்டியான இந்த குழம்பை ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பருப்புரண்டை குழம்போடையே நான் பருப்பு வடையும் எப்படி போடுறதுன்னு காமிச்சிருக்கேங்க. 2-in-1 ரெசிபி, சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 கப் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. இதோடவே 1/4 கப் போல் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பு கம்மியாக தான் சேர்க்கணும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 டைம் பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ பருப்பை நல்லா கழுவிட்டேங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து 2-3 மணி நேரம் போல் பருப்பை நல்லா ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறி வரட்டும். இப்போ 3 மணி நேரம் போல் நான் பருப்பை ஊற வச்சுருந்தேங்க. பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க. இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சுட்டு நம்ம பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பருப்பை சுத்தமாக வடிச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இடையில கலந்து விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சி பார்க்கும்போது அழகாக நம்மளுக்கு உருட்டுறக்கு உரண்ட மாதிரி பிடிக்க வரணும். இப்போ நம்ம அரைச்ச மாவை நான் இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேங்க. மாவோடவே 1 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் 1 கையளவுக்கு கூட கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க. 1 பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதோடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம இந்த மாவை வச்சே நம்ம வடையும் போட போகிறோம். அதே மாதிரி பருப்புரண்டை குழம்பும் செய்ய போகிறோங்க. இப்போ நல்லா ஃபுல்லாக நான் கலந்து விட்டுறேன். அவ்வளோதான், நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம பருப்புரண்டைக்கு தேவையான சைஸுக்கு குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து பிடிச்சி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக வந்து நான் பிடிச்சி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பருப்புரண்டை பாருங்கள், இப்போ இருந்த எல்லா மாவையும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சி உருண்டை பிடிச்சி நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது இருக்கட்டும். நான் 1 கப் அளவுக்கு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்குவோம். பேனில் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1 கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் முழுசு முழுசாகவே சேர்த்துருக்கேன், நீங்கள் 2 2 கட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே 1 தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல பெரிய சைஸில் இருந்தனால நான் 1 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறக்காக குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை வந்து நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இதோடவே 1 நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்கிற மாதிரி புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். புளி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியிலையும் காரம் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு புளியோட பச்சை வாசம் போகிற மாதிரி 1-2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா திக்காக இருக்குது. இப்போ இந்த டைமிங்கில் 1/2 கப் போல் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. நம்ம பருப்புரண்டை இதில் வந்து ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதனால 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்புரண்டையை வந்து சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு புளி தண்ணி. இந்த டைமிங்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்புரண்டையை ஒவ்வொன்றா மெதுவாக சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா உரண்டையும் சேர்த்துட்டு உடனே வந்து நீங்கள் எதுவும் கிளறி விட வேண்டாம், அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சுருவோம். பருப்புரண்டையெல்லாம் நம்மளுக்கு உடையாமல் கிடைக்கும்.
நிறைய பேர் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்து பருப்புரண்டை குழம்பு வந்து வைப்பாங்க. பருப்புரண்டை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை ஆவியில் வேக வச்சு சேர்ப்பாங்க குழம்போட. நம்ம இப்படியவே தான் சேர்த்துக்கிறோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு நம்ம பருப்புரண்டையெல்லாம். இப்போது மெதுவாக வந்து திருப்பி விட்டுட்டு இன்னொரு சைடும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். புளி தண்ணியோடையே சேர்ந்து வேகும்போது நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் மறுபடியும் மூடி போட்டு வச்சுருந்தேங்க. நல்லா சூப்பராக ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகிட்டு நம்ம பருப்புரண்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்புரண்டை குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமிங்கில் நான் கொஞ்சமாக இப்போ கொஞ்சம் பருப்பை நான் அப்படியே குழம்போடவே உதுத்து விட்டுக்கிறேங்க. நமக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது அங்கங்கே அந்த பருப்பு வெந்து நம்மளுக்கு கிடைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்ம பருப்புரண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம மீதி இருக்கிற மாவில் வடை போட்டு எடுத்துக்கலாம். வடை போடுறதுக்காக மாவில் கொஞ்சமாக நறுக்கின கருவேப்பிலையும் நறுக்கின கொத்தமல்லி தழையையும் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நம்ம உருண்டை எப்படி பிடிச்சோமோ அதே போலவே பிடிச்சிட்டு நம்ம வடை தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி தேவையான சைஸுக்கு உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டி எடுத்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு வடை ஷேப்புக்கு கிடச்சிரும். இப்போ ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடான ஆயிலில் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வடை பொறிக்கிறதுக்காக சட்டியில் ஆயில் சூடு பண்ணியிருக்கேன், நல்லா ஃபுல் ஹீட்டில் இருக்குது. இப்போ நம்ம வடையை வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். நல்லா ரெண்டு சைடும் சவக்க வச்சு நம்ம வடையை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை பொறிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் எதுவும் குடிக்காமல் ரொம்பவே டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, மெதுவாக திருப்பி விட்டு ரெண்டாவது சைடும் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரெண்டு சைடுமே நல்லா கலர் வந்துருச்சு. வடையும் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துருவோம். அவ்வளோதான், சூப்பர் ஈஸியான பருப்பு வடையும் நமக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. மீதி இருக்கிற மாவுலையும் இதே போல் நான் பருப்பு வடை போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான பருப்புரண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. குழம்புக்கு மேலே மல்லித்தலை வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, 2-in-1 ரெசிபி. பருப்புரண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, அதே போல் பருப்பு வடையும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் தேங்காய் பால் அரைச்சி விட்டு பருப்புரண்டை குழம்பை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பருப்புரண்டை குழம்போட பருப்பு வடையையும் போட்டு சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.